சாமிய பிள்ளையாளர்கள் தமிழ்நாடு இலக்கிய கல்லூரிக்கு ஆரம்ப காலத்திலிருந்தே மிகுந்த துணையாகவும் உறுதுணையாகவும் எங்களுக்கு சலிப்பு ஏற்படுகிற போதெல்லாம் நிதி உதவி கொடுத்து எந்த குறையும் இல்லாமல் இலக்கிய கல்லூரியை சிறப்பாக நடத்துவதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறார்கள். இந்த மாதம் நமக்கு உணவு வழங்கி செவிப்புணவும் ஐயா அவர்கள் வழங்குகிறார்கள். வயிற்றுக்கும் உணவு வழங்கி செலுத்துகிறார்கள். ஐயா அவர்களை தமிழ்நாடு இலக்கிய கல்வி சார்பாக வருக அவர்களை என அடுத்து தமிழ்நாடு இலக்கிய பேரவை சிந்தனை கௌதமநாதர் அவர்களை பாராட்ட வேண்டும் என்று அவர் விருது பெற்ற நாளிலிருந்தே நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதம்தான் அமைப்பு கிடைத்தது. ஐயா அவர்கள் ஓயாது தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுற்றி ஓயாது உழைத்துக் கொண்டு தமிழுக்காக பாடுபட்டு வருகிறார்கள். தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பல மாநிலங்கள் சென்று தனது உரையை தமிழ் பணியை மிகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் தமிழ் வளர்த்து வருகிறார்கள். ஐயா அவர்கள் வெளிநாடுகளும் சென்று தன்னுடைய தமிழ் பணியை தொடர்ந்து ஆற்றி வருகிறார்கள். அப்படி கடுமையான உழைப்புக்கு சொன்னக்காரர் ஐயா அவர்கள் பாரதிதாசனுடைய மறு உருவமாகவே எல்லோரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு பாரதிதாசனை உருவாங்கி ஒரு திராவிட புலவராக தமிழ் புலவராக தமிழ் எழுச்சி மிக்க புலவராக தமிழ் உணர்வூட்டக்கூடிய புலவராக நம்மையெல்லாம் நெறிப்படுத்தி வந்து கொண்டிருக்கும் செந்தரை கௌதமநாத ஐயா அவர்களை தமிழ்நாடு இலக்கிய பேரவை என்று பாராட்டி மகிழ்கிறது. ஐயா அவர்களை பாராட்டுவதால் அவருக்கு ஒன்றும் இல்லை. தமிழ்நாடு இலக்கிய பேரவை தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக இலக்கிய பேரவை தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களை வருகை அவர்கள் என தமிழ்நாடு இலக்கிய கழகம் சார்பாக வரவேற்கிறேன். அடுத்து எங்களுடைய தலைவர் தமிழ்நாடு இலக்கிய கழகின் தலைவர் பொன்முடி சுப்பையன் ஐயா அவர்கள் ராசியனன் முத்திச்சென்ற பியை இதுகாலம் ஏறக்குரிய 39 ஆண்டுகள் தொடர்ந்து தமிழ்நாடு இலக்கிய பேரவை நடைபெற்று வருகிறது. அந்த கொரோனா காலத்தில் 2 ஆண்டுகள் இடைவெளி, அந்த இடைவெளி போக எல்லா நாட்களும் தமிழ்நாடு இலக்கிய பேரவை மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பொன்முடி சுப்பையன் அவர்கள் அவருக்கே உரிய செம்மாந்த பார்வையோடு தமிழ்நாடு இலக்கிய பேரவை சோர்வின்றி நடந்து வருகிறது. அப்படி ஐயா அவர்கள் தன்னுடைய எஞ்சிய காலம் நிறைவு அடையும் வரை தமிழ்நாடு இலக்கிய கல்விக்கு ஒரு தூணாகவும் உறுதியாகவும் இருப்பார் என்று தமிழ்நாடு இலக்கிய கல்வி சார்பு அனைவரின் சார்பாக ஐயா அவர்களை கூறுகிறேன். ஐயா அவர்களை தமிழ்நாடு இலக்கிய கல்வி சார்பாக வருக அவர்களை என வரவேற்கிறேன். அடுத்து நன்றி உரையாற்றோட ஜெய கணேசன் ஐயா அவர்கள் நமக்கு நல்ல உறுதுணையாக இருந்து தமிழ்நாடு இலக்கிய பேரவை சிறப்பாக நடைபெறுவதற்கு பல யோசனைகளையும் அவருடைய ஆழ்ந்த தமிழ் புலவையும் புலமையையும் தமிழ்நாடு இலக்கிய பேரவைக்கு வழங்கி வருகிறார்கள். ஐயா அவர்களையும் தமிழ்நாடு இலக்கிய பேரவை சார்பாக வருக வரவேற்கிறேன். ஐயா அவர்கள் கரு கல்வி கல்லூரி கல்வியியல் கல்லூரி நிலம்போது அங்கிருந்து ஓய்வு பெற்றவர் கணேசன் ஐயா அவர்கள் அவர்களை வருக வருக என தமிழ்நாடு இலக்கிய பேரவை சார்பாக வரவேற்கிறேன். நமது அருகில் உள்ள கௌமார் மடாலயம் தமிழ்நாடு இலக்கிய பேரவைக்கு ஒரு வாழ்த்து அனுப்பியுள்ளார்கள். தமிழ்நாடு இலக்கிய பேரவையின் பாவனை திருவிழா பாராட்டு விழா அழைப்புகள் கண்டு உலம் அகிழ்ந்தோம். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே தோன்றிய தமிழ் மொழிக்கு அக்காலம் முதல் இக்காலம் வரையில் பல தமிழ் அறிஞர்கள் செம்மையாக பணியாற்றி வருகிறார்கள். தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு இவர்களின் உழைப்பு அளவிட முடியாத ஒன்று. அத்தகைய விதத்தில் தமிழ் மொழிக்காகவும் மொழியின் பெருமையை உலகறிய செய்யவும் உழைத்தவர் பாவேந்தர் பாரதிதாசன் ஆவார். அத்தகைய மேந்தலுக்கு விழா எடுத்து சிறப்பிப்பது பாராட்டுக்குரியது. தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்ற புலவர் செந்தலை கௌதமன் அவர்களுக்கு எமது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நானொன்றும் மலராக பொருளொன்று கற்போம் என்ற கொள்கையுடன் திருக்குறளையும் தமிழ் மொழியின் பெரும் பெருமைதனையும் போற்றி காத்து வரும் தமிழ்நாடு இலக்கிய பேரவையின் தலைவர் செயலாளர் மற்றும் இவ்வளவு ஒற்றுமையாக இருந்து சிறப்புகளை
நிகழ்ந்த உள்ள அனைத்து தமிழ் சான்றோர் பெருமக்களையும் தமிழ் கடவுள் தண்டாயுதபாணி கடவுள் திருவர்களையும் ஆதிகுரு முதல்வர் தவ பெருந்திரு ராமானந்த சுவாமிகள் குருவர்களையும் சிந்தித்து வாழ்த்துகிறோம் என்று வாழ்த்துகிறார் குமரகுருவர சாமி கௌமார மடாவளி ஐயா அவர்களுக்கும் மனத்திற்கும் தமிழ்நாடு இலக்கிய கழகை தனது நன்றியை தெரிவித்து அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருகிறவர்களை நான் வரவேற்று அமைகிறேன்.